மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இந்த ஒரு வீடியோ பாருங்கங்க, அது ஒரு முக்கியமான வீடியோ. நம்ம சமுதாயம் எங்கே போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாளையிடையே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வருது, யார் போராடுறது, யார் ஜஸ்டிஸ்க்கு வேணும்னு கேட்டுக்கிருக்கோம். ஆனால் இவங்களை பாருங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிருக்காங்கன்னு. இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ மலேசியாவில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிருக்கு, ஜஸ்டிஸ் ஃபார் கணபதினு ஓடிக்கிருக்கு. அந்த ஓடிக்கிருக்கிற நேரத்தில் கணபதி எப்போ இறந்தார், 18ஆம் தேதி 4ஆம் மாதம் இறந்துருக்கார். ஓகே, அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டு தரப்பில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க, என் மகன் நல்லவன், என் மகன் ஒன்றும் செஞ்சதில்லை, எந்த ஒரு இதிலும் ஈடுபாடு இருந்திருந்தில்ல. ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கணபதியோட சொந்த தம்பி சூர்யா. சூர்யா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 18ஆம் தேதி கணபதி இறந்துருக்காரு, இவர் 26ஆம் தேதி தொடர்ந்து அவரோட தொழிலை விடாமல், அவரோட பிரஜுவாங்கனை விடாமல் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். எவ்வளோ அழகாக ஒரு பிச்சாருமா, இது வந்து ஒரு ஆஃபீஸை வந்து களவாடம் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் வந்து இது மணிக்கு கூட்டமாக நடந்து, அந்த நடந்ததில் வந்து கணபதி பிடிப்பட்டு ஒரு உயிர் இழந்தாச்சு. ஆனால் அவர் அண்ணன் உயிர் கூட போனது ஒரு ஒரு பெருசுப்படுத்தாமல் இவர் தொடர்ந்து இவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ யாருக்கு இங்கே நாளடியே நம்ம போராட போகிறோம், ஏங்க இவங்களாம் திருந்த மாட்டாங்களாங்க, இந்த மாதிரி செஞ்சிடுறாங்க. பிடிப்பட்ட பிறகு அடுத்து நம்ம என்னங்க போட போகிறோம், ஜஸ்டிஸ் ஃபார் சூர்யான போடணுமா, அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரணுமா. இவங்க திருந்தாதனால தானே இங்கே நம்ம கடைசியில் வந்து இவங்க பிடிப்பட்டு இவங்க ஏதாச்சும் ஒன்று ஆகி நம்மளுக்கு இப்போ தலைவலியாக இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும், போலீஸ் எப்படி பிடிப்பாங்க, இல்லை போலீஸ் பிடிக்கணுமா பிடிக்க வேணுமா, இல்லை பிடிச்சா எப்படி நடவடிக்கை எடுக்கணும், ஊரோட்டுக்கெலாம் கொண்டு போய் கேஎஃப்சிலாம் வாங்கி கொடுத்து உக்காண்டி இது எப்படியா செஞ்ச, இது எப்படியா திறந்த அப்படின்னு கேட்கணுமோ. இவனுங்க செய்து செஞ்சிடறானுங்க, கடைசியில் நம்ம உயிரை வந்து இருக்கிறானுங்க, நம்மக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பல வேலை செஞ்சுருக்கானுங்க, பல சாமான் திருட்டு வேலை. ஏங்க கொஞ்சம் கூட இவனுக்கெலாம் யோசிக்க வேண்டிய ஒரு தன்மை இல்லாமல் இப்படி நடந்துக்கிறானுங்க. இங்கே கணபதிக்குன்னு மலேசியாவில் எல்லா மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவர் தப்பு செய்யலை, அவர் இனசனு அப்படின்னு போராடி கொண்டு இருக்கிற நேரத்தில் இறந்தது 18ஆம் தேதிங்க, இப்போ இந்த பிச்சா செய்கிறது 26ஆம் தேதிங்க, கொஞ்சம் கூட அண்ணன் இறந்த சோகம் இல்லை. அப்போ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு, தம்பி இறந்ததுக்கு, அண்ணன் இறந்ததுக்கு வந்து முழுக்க முழுக்க போலீஸ் தான் காரணமா, இல்லை இந்த இவர் சொந்த தம்பி காரணமா? இவன் செஞ்ச ஒரு ஒரு வேலைனால தான் இங்கே கணபதி பிடிச்சி கணபதி இந்த நிலைமைக்கு ஆவணுச்சு. அது கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவர் தொடர்ந்து இவர் வேலை செஞ்சுக்கிருக்காரு. நாளடியே இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கோம், ஜஸ்டிஸ் ஃபார் சூர்யா, அந்த ஒரு சூழ்நிலை வரணுமாங்க. மக்கள் இது கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு இது என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நீங்களே முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். இதே வேலையில் வந்து ஒன்று கேட்கணும்னு நான் இருக்கிறேன் கணபதி குடும்பத்தார்கிட்ட, உங்களோட மகன், உங்களோட கடைசி மகன் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி பல பிச்சா பண்ணிக்கிருக்கிறாரு, இந்த மாதிரி திருட்டு வேலையில் இறங்கியிருக்காரு, இது உங்களுக்கு தெரியுமா இல்லையாங்க, இல்லை இதோ சொல்ல போகிறீங்களாங்க, இல்லை என் மகன் அப்படி இல்லைன்னு, இதெல்லாம் நீங்கள் கண்டிக்க மாட்டிங்களாங்க, என்ன எதுன்னு கேட்க மாட்டிங்களா? பிரச்சனைன்னு வந்துட்டால் மட்டும் பப்ளிக்கிட்ட கொண்டு வந்து பல விஷயத்தை மறைச்சி பப்ளிக்கிட்ட வந்து பரவி விடுறீங்க, ஏங்க இதெல்லாம் நீங்க தட்டி கேக்கல? திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது.
இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா திருடாதே.